நாசிகாபூஷணி. நாசிகாபூஷணி நம்ம 72 மேலகர்த்தா ஸ்கீமில் சிஸ்டமில் 70வது மேலகர்த்தா நாசிகாபூஷணி. சரியா, இதுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது, அந்த பேர் வந்து நாசாமணி. அது வந்து முத்துசுவாமி தீட்சிதர் சம்பிரதாயத்தில் நாசாமணின்னு சொல்லுவாங்க, நாசிகாபூஷணி. இதுக்கு வந்து ஆரோகண அவரோகணம் பார்க்கலாம். மேலகர்த்தா ராகங்கள் அப்படின்னாலே சம்பூர்ண ராகங்கள் நம்ம பேசியிருக்கோம் இல்லையா, எல்லா 7 ஸ்வரமும் அதில் வரும். ஷட்ஜம் ஷட்ஷுதி ரிஷபம் அந்தரகாந்தாரம் பிரதி மத்தியமம் பஞ்சமம் சதுஷுதி தெய்வதம் கைசிக்கி நிஷாதம். ராகத்தில் எப்படி அந்த ரிஷபத்துடைய வேல்யூ, காந்தாரத்துடைய வேல்யூ, இப்போ இந்த ராகத்துக்கு இப்போ நாசிகாபூஷணிக்கு சுத்த மத்தியமம் போட்டால் என்ன ராகம் வருதுன்னு, அது என்ன ராகம் வரும், வாகதீஸ்வரி. இதுக்கு சுத்த மத்தியமம் போட்டால் வாகதீஸ்வரி ராகம். இப்போ நம்ம நாசிகாபூஷணி பார்க்கலாம். இப்போ சாலிருந்து ரீக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் எப்பவுமே ஆல்வேஸ் வந்து ரீக்கு ஜாயிண்ட் வரும், அப்படியும் பிளெயினாகவும் வரும். ஆனால் நிறைய வாட்டி அப்படின்னு வரும். அது சாரி ரீலேருந்து காக்கு கூட ஜாயின். இந்த ராகத்தில் ரீ கா மா பா மா கா ரீ இந்த பிளேசஸ் வந்து ஜாரு ஸ்வரங்களை ரொம்ப யூஸ் பண்ணுவோம். ஜாருன்னா ஜாயிண்ட் உள்ள ஸ்வரங்களை யூஸ் பண்ணுவோம். சரியா, மத்தியமத்துக்கு ஒரு சின்ன அசைவு பண்ணி ஷேக் மா கால இருந்து மாக்கு சின்ன ஜாயிண்ட் கொடுத்து மால சின்ன அசைவு கொடுத்தோம். மா பத வரும், லைனாவும் வரும், தாக்கு ஜாயிண்ட்டும் பத அப்ப நீ என்னாச்சு, தா வந்து பிளெயினா வாசிச்சோம், பத பத கூட வரும், பத நீ சாக்கு ஜாயின் கொடுக்கும் போது நீ பிளெயினா வாசிச்சோம், பத நீ சா நீல சின்ன அசைவு கொடுக்கும். சனி தப பாமாகரி கரி. அப்போ காலேந்து ரீக்கு வரும்போது
எல்லா ஸ்வரங்களும் இந்த ராகத்தில் ரொம்ப விசேஷமாக எல்லாமே பிளெயின் நோட்ஸ் நிறைய யூஸ் பண்ணும். சரியா? இப்போ சதுஷதி தைவதமும் கைசிக்கு நிஷாதமும் வரக்கூடிய ராகங்களில் மோஸ்ட் ஆஃப் த ராகாஸில் எல்லா ராகங்கள்லேயும் இந்த மாதிரி தான் இந்த அசைவுகள் நீக்கும் தாக்கும் அந்த இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும். என்னென்னா வரும்போது பாத்தா பிளேனாக இருக்கும், நீக்கி இந்த ரெண்டு விதமான அசைவுகள் வரும். ஒன்று இது ஒரு விதம், தனி இப்போ இந்த ரெண்டாவது அசைவு வாசிக்கும் போது அந்த கமகம் வாசிக்கும் போது என்ன நடக்கிறது பாருங்க. அப்போ இப்போ அந்த வந்து கைசிக நிஷாதத்தை நம்ம காமிக்கல, பட் ஆனால் நம்ம வந்து அந்த காமிக்க மாட்டோம், அந்த சவுண்ட் நமக்கு கேட்காது. இந்த இந்த சின்ன அசைவு வாசிக்கும் போது அப்போ இந்த சின்ன அசைவு வாசிக்கும் போது அந்த நீ வந்து நம்ம அந்த நீயை டச் பண்ணிவிட்டு அதை காமிச்சிட்டு அதை சவுண்டு கேட்குற மாதிரி வாசிப்போம். அப்புறம் சாரி சா, அப்போ ரீக்கு போகும்போது ஜாயிண்ட்டு, ரீலேருந்து சாக்கு ஜாயிண்ட் ரெண்டுத்துக்கு கொடுப்போம். சாரி சா ராகத்தில் எல்லா சுரங்களும் நமக்கு ஜீவஸ்வரங்கள் தான், எந்த சுரத்தில் வேணாலும் நம்ம நியாசம் பண்ணலாம். வெரி குட். அங்கேயும் நீல கூட நியாசம் பண்ணலாம். சா பா ஆல்வேஸ் யாச சுரங்கள், ஜீவஸ்வரங்கள் எப்பவுமே அந்த சுரம். அப்போ தா ஆச்சு நீ ஆச்சு மா. காரி வந்து பண்ணலாம்.
காலையும் நிக்கலாம். காமக நிரபமகரி நாசிகாபூஷணி. நாசிகாபூஷணி வந்து அந்த விவாதி ஸ்வரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, என்னது சட்சுதி ரிஷபம் வருது. இப்போ சட்சுதி ரிஷபம் அப்படிங்கிற அந்த ரீ ஒன் ரீ டூ ரீ த்ரீ கா ஒன் கா டூ கா த்ரீ அப்படிங்கிற டிவிஷன், நம்ம இருக்கிற 12 ஸ்வரங்களை நம்ம 16 ஸ்வரங்களாக பிரித்து அப்போ அந்த பேர்களை மாற்றி ஸ்தானங்களை வந்து இந்த சவுண்டு இந்த ரீ த்ரீ காவன் ஒரே பிளேஸில் சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி வரும்போது அது விவாதி ஸ்வரமாக ஆகுது, அதுக்கு பேர் விவாதி ஸ்வரம். இந்த விவாதி ஸ்வரங்கள் வரக்கூடிய ராகம் இது நாசிகா பூஷணி. ஸோ இந்த நாசிகா பூஷணி ரொம்ப ஒன்றும் பெரிய விஷயங்கள் இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயங்கள், ரொம்ப கமக்கங்களோ ஜாயின்ட்ஸோ கவனிக்க வேண்டிய விஷயங்கள் எதுவுமே கிடையாது. எப்படி பாடினாலும் அழகாக தான் இருக்கும் இந்த ராகம், சரியா?